மே 6 1950 டென்மார்க்ல ஜெல்ஸ் கவுடேல் அப்படிங்கிற இடத்துல தோண்டும் போது 2.5 மீட்டர்ல ஒரு சடலம் தென்பட்டிருக்கு. அப்பதான் அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் பையன் காணாம போயிருக்காங்கற நியூஸ் பரவலா இருக்கு. ஒருவேளை அந்த பையனா இருப்பானோ அப்படினு செக் பண்ணி பார்த்ததுல அந்த உடல் அந்த பையனோடது இல்ல. அந்த உடல் 2500 வருஷம் பழமை வாய்ந்த இரும்பு காலத்தை சேர்ந்ததுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் இறந்து போறதுக்கு 12ல இருந்து 24 மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடு அவரோட வயித்துக்குள்ள இன்னும் அப்படியே இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவரோட எலும்புகள் எல்லாம் கரைஞ்சு போயிருக்கு. நம்ம இறந்து போன சில மாதங்களுக்கு அப்புறம் நம்ம உடல் மக்கி போய் எலும்பு கூடுகள் மட்டும்தான் கிடைக்குது. ஆனா இங்க எப்படி 2500 வருஷம் ஆகியும் இந்த உடல் மக்கி போகாம இருக்கு, கடைசி உணவு வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, ஆனா எலும்புகள் மட்டும் கரைஞ்சு போயிருக்கு. ஒரு சனிக்கிழமை நாள் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் நிலக்கரி எடுக்கிறப்போ ஒரு இறந்த உடலை பாக்குறாங்க. பார்த்ததும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் அங்க வந்து பார்த்தப்போ அந்த உடல் பதப்படுத்தப்பட்டது மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனால பக்கத்துல இருக்க சில்க்பர்க் மியூசியம்க்கு எடுத்துட்டு போய் அதை ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கருப்பைக்குள்ள குழந்தை என்ன பொசிஷன்ல இருக்குமோ அதே பொசிஷன்ல மண்ணுக்குள்ள கழுத்தை சுத்தி நெரிக்கப்பட கட்டின மாதிரி ஒரு லெதர் ஸ்ட்ராப், செம்மறியாட்டு தோலால் ஆன ஒரு தொப்பி, இடுப்புல பெல்ட்னு உடலெல்லாம் சுருங்கி கண்கள் மூடி வாய் சிரிச்ச நிலையில அந்த உடல் இருந்துச்சு. தொல்பொருள் ஆராய்ச்சியாளரும் மியூசியமோட ரிசர்ச் ஹெட்டுமான நீனா நெல்சன் இந்த ஆராய்ச்சியை மேற்கொள்றாங்க. கிடைக்கப்பட்ட உடல் 2500 வருஷம் பழமை வாய்ந்ததுனும் இரும்பு காலத்தை சேர்ந்ததுனும் அவர் இறந்து போறப்போ அவரோட வயசு 30ல இருந்து 40 இருந்திருக்கணும், அவரோட உயரம் 5 அடிக்கு மேலேயா இருந்திருக்கணும் சொல்றாங்க. அவர் உடம்புல வேற சில டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துருக்காங்க. ஒருவேளை இது கொலையா இருக்குமோ அப்படின்னு செக் பண்ணி பார்த்ததுல அவர் கழுத்தை சுத்தி இருக்கலாத ஸ்ட்ராப் அவரோட தசைகளை ஒண்ணுமே பண்ணல, அதாவது அவர் கழுத்து நெரிக்கப்படவே இல்லை. ஆனா இதனால அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குமோ, அதனால கூட அவர் இறந்து போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்றாங்க. அவர் உடம்புல எலும்பு மட்டும்தான் கரைஞ்சு போயிருக்கு, ஆனா அவரோட வயிறும் குடலும் நல்லா இருந்திருக்கு. அவர் இறந்து போறதுக்கு 12ல இருந்து 24 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்த சாப்பாடு கூட ஜீர்ணமாகாம அப்படியே இருந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஜீர்ணமாகாத உணவை சாம்பிள் எடுத்து கெமிக்கல் அண்ட் ப்ரோட்டீன் டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அவர் மீனும் சில விதைகளையும் சாப்பிட்டிருக்காரு. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா 85% பார்லி, 9% பேல் பெர்ஸ்காரியா அப்படிங்கிற தாவரம், 5% ஆலி விதைகள், 1% மித்த விதைகளையும் சாப்பிட்டிருக்காரு. அவர் உணவில் கூடவே மண் மாதிரியான பொருட்களும் இருந்திருக்கு. இதை வச்சு பார்க்குறப்போ அவர் உணவை எல்லாம் மண் பாத்திரங்களால் சமைச்சது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி ஒரு உடல் 2500 வருஷம் ஒன்றுமே ஆகாமல் இருக்க முடியும்? சாப்பிட்ட சாப்பாடு அப்படியே இருக்கும் போது எலும்புகளுக்கு மட்டும் என்ன ஆயிருக்கும்? அதுக்கு முக்கிய காரணமே இந்த உடல் இருந்த நிலப்பரப்பு தான். இதை தான் நம்ம பாக்ஸ்ன்னு சொல்றோம், அதாவது சகதியான சதுப்பு நிலம். இந்த பாக்ஸ் ஃபுல்லாவே மாஸ் அப்படிங்கிற புல் வகை தான் வளர்ந்துருக்கும். இந்த மாஸ் அப்படிங்கிறது ஸ்பாக்னம் அப்படிங்கிற பாசி வகைக்கு கீழே வருது. இந்த மாதிரியான நிலப்பரப்பு உருவாக 100ல இருந்து 1000 வருஷம் வரைக்கும் எடுத்துக்குது. இந்த ஸ்பாக்னம் எல்லாமே ஈரமான தண்ணி நிறைஞ்ச தாழ்வான நிலப்பகுதியில தான் வந்து வளரும். இந்த மாஸ் எல்லாம் படிப்படியாக தான் வந்து மக்கி போவோம், அதுதான் நிலக்கரியாக மாறுது, அதுதான் நம்ம பீட் பாக்ஸ்னு சொல்கிறோம். இதுக்கும் இந்த உடல் மக்காமல் இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் தானே கேட்குறீங்க? ஸ்பாக்னம் எல்லாமே நிலத்தில் இருக்க ஊட்டச்சத்தை உறிஞ்சி எடுத்துக்கும், அதாவது கால்சியம் மெக்னீசியம் மாதிரியான சத்துக்களை அதிக அளவில் எடுத்துட்டு ஒரு வகையான காம்பவுண்டை ரிலீஸ் பண்ணும். அதுதான் இந்த நிலப்பரப்பில் அமிலத்தன்மை அதிகமாக இருக்க காரணமாக இருக்குது. இந்த மாஸ் எல்லாமே ஃபுல்லாக வளர்ந்துருக்கனால அங்கே ஆக்சிஜன் எதுவுமே இருக்காது. அது போக இந்த மாஸ்க் எல்லாமே கார்பனை தேக்கி வைக்கிறதுக்கான இயல்பு அதிகமாக இருக்குது. ஆக்சிஜன் அங்கே இல்லாதனால பாக்டீரியாவோட வளர்ச்சி அங்கே இருக்காது. இந்த மாஸ் எல்லாமே டானின்ஸ் அப்படிங்கிற ஒரு ரசாயனத்தை உற்பத்தி பண்ணுது. இந்த டானின்ஸ் இயற்கையாகவே தோலை லெதராக மாற்றக்கூடிய இயல்பை கொண்டது. இப்போது இந்த உடலுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த அமிலத்தன்மை கால்சியத்தை கரைய வைக்குது, அதனால் வந்து உடலுக்கு ஒரு சுருக்கம் ஏற்படுது. இப்போது இந்த டானின்ஸ் தோலையும் தசைகளையும் பதப்படுத்த ஏற்றதாக இருக்குது. அங்கே பாக்டீரியா எதுவுமே இல்லாதனால அங்கே மக்கக்கூடிய தன்மை கம்மியாக இருக்குது. அதனால் ஒரு லேபில் எப்படி ஒரு உடம்பு பதப்படுத்தப்படுதோ அதே மாதிரி இயற்கையாகவே இங்கே இந்த உடல் பதப்படுத்தப்படுது. அதனால தான் 2500 வருஷம் ஆகியும் இந்த உடலுக்கு எதுவும் ஆகாமல் இரும்பு காலத்தை பற்றின தகவல்களை நமக்கு ஒரு அளவுக்கு தெளிவாக கொடுக்குது. மக்கள் இந்த பாக்ஸை எப்படி பார்க்குறாங்கன்னா, ஒரு மரம் நிறைஞ்ச இடமாகவும் மக்கிறதெல்லாம் லேட் ஆகிறதுனால ஒரு அமானுஷம் நிறைஞ்ச இடமாக தான் பார்க்குறாங்க. இப்படிப்பட்ட இடத்த இரும்பு கால மக்கள் சடங்குகளில் தியாகம் பண்ணுற உடலை அங்கே வைக்கிற பழக்கத்தை கொண்டவங்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது எப்படி சொல்கிறாங்கன்னா, அவரோட கடைசி உணவில் இருந்த கலவையை வச்சு தான். நார்மலாக ஒருத்தர் இப்படி உணவை எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னும், இந்த மாதிரி சடங்கு நடந்தனால தான் அவர்களுக்கு விதையை உணவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. காலப்போக்கில் இதே மாதிரி நிறைய உடம்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட உடம்புல இல்லைன்னா அவங்களோட உணவில் ஏதோ ஒரு கலப்படம் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எத்தனை உடம்புகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் டோலன் மேனோட உடம்பு தான் மிகவும் பதப்படுத்தப்பட்டதாக இருக்குது. அவரோட கைரேகை தான் பழமையானது அப்படின்னு பதிவும் பண்ணியிருக்காங்க. அவரோட உடல் ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தி சிதைக்கப்பட்டிருந்தாலும் அவரோட தலை செயற்கையாக செஞ்ச உடல் கூட இணைச்சு மெழுகில் பதப்படுத்தி டென்மார்க்கில் இருக்க சில்க்பர்க் மியூசியமில் காட்சிக்காக வச்சுருக்காங்க.
பல ஆராய்ச்சிக்கு அப்புறம் இந்த சதுப்பு நிலங்கள் எல்லாம் மர்மம் நிறைஞ்சதே இல்ல அதோட இயற்கை அமைப்பே மக்காம இருக்கறதுக்கான காரணம் அப்படினு நிரூபிச்சிருக்காங்க